கோவையில் சமூக நீதி கூட்டமைப்பு மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாக இந்திய இறையாண்மையையும் இந்திய ஜனநாயகமும் இன்றைய நிலை எனும் கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவையில் கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா கூட்டமைப்பு, சமூக நீதி கூட்டமைப்பு ஆகியோர் இணைந்து இந்தியாவின் இறையாண்மையையும் இந்தியாவின் ஜனநாயகமும் இன்றைய நிலை எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவையில் உக்கடம் சுங்கம் பைபாஸ் சாலையில் உள்ள தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி முகமது ரஃபிக் தலைமை வகித்தார். மாநில தலைவர் ஆறுமுகம், மாநில செயல் தலைவர் ராம வெங்கடேசன், பொருளாளர் அருள்தாஸ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பர்வேஷ், மகேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கருத்தரங்கில் தொழிற்சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கவிஞர் குரு நாகலிங்கம், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் அமைப்பு செயலாளர் காசு நாகராசன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இந்தியாவின் இறையாண்மைக்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே அரசு ஒரே தலைவர் என்ற கொள்கையை நம்மீது திணிக்க முயற்சி செய்து வருகின்றனர். மாநிலங்கள் இல்லாமல் இந்தியா இல்லை, அத்தகைய உணர்வின்றி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். கருத்தரங்கில் தமிழக அரசு தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் சுய கூட்டாட்சி கொள்கை மிகப்பெரிய தாக்குதலில் இருப்பதாக கூறிய அவர், வேற்றுமையில் ஒற்றுமை, நாட்டில் அனைவருக்கும் சம உரிமை என்பதே கூட்டாட்சி தத்துவம் எனவும், உலகிலேயே அதிக ஜாதி மத இன வேறுபாடுகளை கொண்ட நாடாக இந்தியா இருந்தாலும் ஒற்றுமையில் இந்தியா போல் எந்த நாடும் இல்லை என தெரிவித்தார். அதற்கு இந்திய நாட்டின் அரசியலமைப்பும் சட்டங்களுமே காரணம் என சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து நாட்டு மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக கூறிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து பதிலளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலவாரிய புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமை அவர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் இமயம் ரஹமத்துல்லா, பாலகிருஷ்ணன், ராக்கி கிருஷ்ணன், அழகு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று சமூக நீதி கூட்டம் சார்பாக, சமூக நீதி கூட்டம் சார்பாகவும் தொழிற்சங்க கூட்டம் சார்பாகவும் இந்தியாவின் நிலையாண்மையும் இந்தியாவின் ஜனநாயகம் என்ற தலைப்பில் வந்து கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் கட்டட தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்த கருத்தரங்கில் எடுக்கப்பட்ட முடிவு நம் இனி வரக்கூடிய காலங்களில் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்நிய சக்திகளுடைய வலுவை குறைக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பதுதான் தீர்வு என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவின் மூலமாக நாம் அனைவரும் ஒற்றுமை திருவிழா என்று அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு திருவிழாவாக, ஒவ்வொரு தாலுக்காவாக நம்ம கொண்டு சென்று மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து இந்தியா ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் என்று அனைத்து தலைவரும் கருத்து கூறினார்கள். அக்கருத்து பிரகாரம் வரக்கூடிய காலங்களில் சமூக நீதி கூட்டம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா பன்முகம் கொண்ட நாடாக இருக்கிறது. இங்கே வரும் காலங்களில் வரக்கூடிய காலங்களில் பார்த்தோம்னா நிறைய வரும்போது உரிமைகள் வந்து மக்கள் உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இதிலிருந்து மீட்டெடுத்து மக்களை பாதுகாக்கணும்னா நம் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தினால் மட்டுமே தான் அது வந்து சாத்தியப்படும் என்பது தான் வந்து மட்டும் இந்த கூட்டணியுடைய கருத்தாக உள்ளது.